வணக்கம் புதுச்சேரி மக்களுக்கு. நான் உங்கள் தோழர் டிவி நகர் ராஜா. தேங்காய் திட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா வீடுங்களே கொஞ்சமும் இல்லை. அதாவது முழுமையான இப்போ தான் பில்டிங்லாம் கட்டுறாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து புதிதாக வந்து ரோடு போட்டுக்கிறாங்க. இங்கே புதிதாக கட்டு உள்ள வீடுகளுக்காக இந்த ரோடா, இல்லை காலங்காலமாக தேங்காய் திட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிற ரோட்டை போடாமல் இந்த புதுசாக கட்டிக்கிற ஒரு வீட்டுங்களுக்கு இந்த வழி சாலையை புதிதாக போட்டு உள்ளார்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு அண்ணாண்ட அவ்வளோ பெரிய ஊர் பாரமுக்கிய தேங்காய் திட்டு ஊர் பகுதியில் ஒரு ரோடு கூட இந்த பொதுப்பணித்துறை மூலமாகவும் இந்த அரசாங்கம் போட்டதில்லை. இப்போ இந்த ரோட்டை புதிதாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கோசம், அதாவது இங்கே புதிதாக வீடு கட்டிக்கிறதாக, இது யாருடைய தூண்டுதலில் போட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த கான்ட்ராக்டர்காரு மூலயமா சொல்லி அரசாங்கத்துக்கு எதாவது அழுத்தம் கொடுத்து போடுறாங்கன்னு தெரியல. அதாவது விலை போகணுன்றது கோசம் மக்கள்லாம் இந்த இடத்துல வீடு வாங்குது. ஆனால் முழுமையான தேங்காய் திட்டு மகுதி மக்கள் வாழும் பகுதியில் ரோடு என்பதே இல்லை. இந்த அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள பழுதடைந்த ரோடுகளை முழுமையாக போட வேண்டும் என்று என் சார்பாகவும் இந்த புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ரோட்டை பாருங்கள், தேங்காய் திட்டினுடைய முக்கியமான பிரதான சாலை, அதுவும் ஒரே சாலை. இந்த ரோடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மிகவும் மோசமான சூழலுக்கு தள்ளப்படுகின்றார்கள். அதே போல் இங்கே அரசு பள்ளிக்கூடம் இருக்கின்றது. இங்கே அரசு அதிகாரிகள் பல்வேறு உயர் பதவியில் இருக்கின்றார்கள். அப்புறம் இந்த அதாவது வியாபார ரீதியாக இந்த ரோடு வந்து பிரதான சாலையாக இப்போ மாறி இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் ஒரு சிமெண்ட்டு சாலையும் கிடையாது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு தார் சாலையும் இருக்காது, ஒரு சைடு வாய்க்கா இல்லை. மிக மோசமான சூழ்நிலை இந்த தேங்காய் திட்டு பகுதி இருக்கின்றது. இந்த பகுதியில் உள்ள மக்களிடம் கேட்டால், நாங்களும் பலமுறை மனு கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறாங்க. இந்த மனுக்கு உண்டான முகாந்தரம் இதுவரை இந்த அரசு எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆனால் வசதி படைத்தவர்கள் இருக்கும் இடத்தில் மட்டும், அதாவது அதை கொஞ்சம் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஒரு நாலு பேருக்கு அதாவது உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சவங்க, இவங்க பகுதியிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, வசதி படைத்தவர்கள், இவங்க பகுதியில் மட்டும் ரோடு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் போயின்னு இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே எப்படி இந்த தார் ரோட்டை எப்படி போடுதான் பாருங்கள். முக்கியமான பகுதி, அதுவும் ஒரே சாலை, தேங்காய் திட்டுக்கு வர பகுதி. அந்த மீன் பண்ணையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரோட்டினுடைய அவல நிலையே முகம் மிக மோசமாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கின்றது. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், ஏழ்மையான வாழக்கூடியவர்கள், அதாவது அன்றாடம் வேலைக்கு போனால்தான் நம் பசியாற்ற வேண்டும் என்று கருதி காலையில் வேலைக்கு போகிறவர்கள் மாலையில் வருவார்கள். இவங்க இந்த பகுதிக்கு வசிக்கக்கூடிய ரோட்டை பாருங்கள் எப்படி இது பாருங்கள். இந்த பகுதியில் வயதான முதியோர்கள் ஏகப்பட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் இவர்கள் எல்லாம் வெளியில் வரும்போது பாதுகாப்பு கிடையாது. ஏதாவது அடிக்கடி இந்த வண்டி போகுது பாருங்கள், இந்த வண்டி 10 தடவை போயிட்டு வந்தாலுமே அந்த வண்டியினுடைய தரமே போயிடுவிடும். இப்படிலாம் இப்படிப்பட்ட சூழலில் இந்த தேங்காய் திட்டு பகுதி மக்கள் மிகவும் மன வருத்தத்துடன் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் பிள்ளைங்க, விளையாட்டு பிள்ளைங்க, அதாவது சின்ன குழந்தைங்க வந்து ரோட்டில் விளையாடும் போது கூட பள்ளம் இருக்குது, அது தடிக்கு உந்தாக்க அந்த பிள்ளைக்கு வந்து உயிர் பாதுகாப்பு கிடையாது. இப்படி இந்த பட்சத்தில் இங்கே வசதி படைத்தவர்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இதுவாகுது பாருங்கள். ஒரு வண்டியில் போகிறவங்க அந்த அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக அப்படியே கடக்கிறது அதிருது, அப்படியே எப்படி அதிர்த்து பாருங்கள். வசதி படைத்தல் பகுதியில் மட்டும் இந்த பிரதான சாலையை வந்து சீரமைப்பது கூட ரொம்ப, அது பல்வேறு போராட்டங்கள் செய்து தான் இந்த தார் சாலையை கூட இப்போ இந்த வசதி படைத்தல் பகுதியில் போடுகிறாங்க. நான் உண்மையாக காலங்காலமாக வாழக்கூடிய பகுதியில் அந்த பகுதி மக்களுக்கு உண்டான தார் சாலை இல்லை. இப்போ இந்த ரோடை பார்த்தீங்கன்னாக்கா புதியதாக போடுகிறாங்க. அங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது, அந்த மருத்துவமனைக்கு முக்கியமான பிரதான சாலை எதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம
மரப்பாலத்துலேருந்து தேங்காய் திட்டு உள்ள நுழையிற பாருங்க, அதுதான் வந்து அந்த மருத்துவமனை வரதுக்கு உண்டான சாலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சம்மதமே இல்லாமல் இங்கே புதிதாக வீடு கட்டுறாங்கன்னு தெரிஞ்சு உப்பளத்து வழியாக உப்பளம் துறைமுகத்து வழியாக இந்த ரோட்டை வந்து சாலைகளாக போட்டு உள்ளார்கள். எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே எதிர்க்க வந்து ஒரு அணுகிருக அப்பார்ட்மெண்ட், அதாவது அணுகிருக அப்பார்ட்மெண்ட் கிடையாது, அதுபோல் அணுகிருக அப்பார்ட்மெண்ட் மேலே யாரோ ஒருத்தர் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி சேல்ஸ் பண்ணுறாரு, அதுக்கோசம் இந்த ரோடை போட்டுக்கிறாங்களா? இல்லை இந்த பகுதியில் வந்து வீடே இல்லாமல் இருக்குது, புதிதாக வீடு கட்ட வரும்